அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். நாங்கள் வலிச்சவாக்கம்ல புதுசாக ஓப்பன் பண்ணக்கூடிய க்ரீன் ஸ்கிரீன் மேக் ஓவர் அப்படிங்கிற ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இளையராஜா வந்து என்னோட கிட்டத்தட்ட ஒரு 15 வருட கால நண்பர். அவர் உதவி இயக்குனராக இப்போ படம் பண்ண போகிறாரு. அவருக்கு வந்து அவருடைய ஸ்டுடியோ தான் இது. அவர் ரொம்ப அற்புதமாக ஒரு சின்ன இடத்துல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நேர்த்தியாக நவீனமான சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. பொதுவாக இந்த காலத்தில் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் ரொம்ப பொறுப்போடு இந்த ஸ்டுடியோவை ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்காங்க. இதை வெற்றி பெறணும். நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். வாழ்த்துக்கள். சுதந்திர இந்தியாவில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். தரவே இருக்கிறோம். ஏன்னா அவரும் ஒரு பெரும் கூட்டத்தோடு இருக்கார். ஜனநாயகத்தில் ஒரு ஜனநாயகவாதியாகவோ அல்லது இந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படை பிரங்கியாகவோ இருக்கிறதுல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் விஜய் சாருடைய கட்சி ஆரம்பிக்கிற அந்த அரசியல் பயணத்தை வரவேற்கும். இந்த இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள தலைமையிலேருந்து அறிவிப்போம். அதுக்காண்டி காத்திருக்கிறோம். அதனால கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறேன். இல்லை, பல ஒரு தவறுன்னு சொன்னோடனே திருத்திக்கிற மனப்பான்மை இருக்கல, அது வரவேற்கக்கூடியது. அது வந்து தவறுகள் வந்து தவறி நடக்கிறது. ரெண்டாவது வந்து சில நல்ல தமிழ் கற்றவர்களுக்கே சில ஒற்றுப்பிழைகள் வரதான் செய்யுது. அதை ஒரு பெரிய பிழையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பேச்சு வழக்கில் நிறைய பேர் சுற்றிகள் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. தவறுன்னு சொன்னோடனே ஏற்றுக்கிற அந்த மனசு வந்து உண்மையிலே பெரிய மனசு. ஏன்னா பெரிய மனசுங்கிறத விட அந்த பக்குவம் அவரை வந்து வளைந்து கொடுக்குற பக்குவமாக தான் நான் பார்க்குறேன். அது வரவேற்கக்கூடியதான். இல்லை, அது எனக்கு எங்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் முழுசாக இறங்கணும்னு ஆசைப்படுறாரு. இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவரை மறுபடியும் இந்த களத்துக்கு இழுத்துட்டு வருவாங்கிற நம்பிக்கைகளாங்கிறது இருக்குது. அதை மீறி அவருடைய எண்ணம் முழுக்க வந்து அரசியலில் வந்து இறங்கி மக்கள் சேவை ஆற்றணுங்கிற ஒரு உயரிய பண்பு வந்து வரவேற்கிறோம். ஒரு கலைஞன் கடைசி வரைக்கும் அவர் வந்து எக்காரத்தை கொண்டு ஒரு கலை வந்து தனசு கடைசி காலம் வரைக்கும் இழக்க முடியாது. யாராலையுமே இழக்க முடியாது. அது வந்து அவருக்குள்ளே தான் இருக்கும். அது எங்கேயும் ஒரு இடத்துல வெளிப்படும். அது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த மியூசிக் அந்த ஹியூரிட்டுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அது ஒரு விதி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருடம் தான் ஒருத்தர் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விதி இருக்குது. அதை மீறி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அது வழக்கில் வேற இருக்கப்பட இருக்கு. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு 24, 25 ஒரு அதனுடைய தீர்ப்பு வருது. எப்போதுமே வழக்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை வெளியில் வந்து விவாதிக்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால அதை பற்றி பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு. இது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்க்கு, பிரைட்ஸ் அண்ட் ஆல்சோ உமன்ஸ்க்கு. ஸோ ஸ்கின் சர்வீஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸ்கின் அண்ட் ஹேர் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி பிரைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரைடல் மேக் ஓவர் ப்ளஸ் சர்வீசஸும் இங்கே பியூட்டி சர்வீசஸுமே இங்கே எடுத்துக்கலாம். இனாக்ரல் ஆஃபராக வந்து நம்ம வந்து ஃப்ளாட் 20% ஆல் ஸ்கின் சர்வீஸ், ஸ்கின் அண்ட் ஹேர் சர்வீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பிரைடல் ஸ்டுடியோன்றனால பிரைட்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பிரைடல் மேக்கப் புக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் சர்வீசஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, A to Z. இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு இதுதான் அதுதான் இல்லை. A to Z வந்து பிரைடல் மேக்கப் நம்ம கிட்ட புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A to Z வந்து எல்லா சர்வீசஸுமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பிரைடல் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா 6999 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பீப்புள்ஸுமே வந்து அஃபோர்டபுளாக வந்து சர்வீஸ் எடுத்துருக்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் ப்ரைஸஸ் இருக்குது. பெஸ்ட் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் மோதென் வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் மோதென் மோஸ்ட் லீடிங் கார்பரேட் கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ மேனேஜராக. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் சவுத் இந்தியாவிலே மோஸ்ட் ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து மோதென் 4 to 3 இயர்ஸ் கிட்ட பர்சனல் மேனேஜராகவும் நான் இருந்திருக்கேன். அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேரியர் பண்ணி என்னோட பிராண்ட்ல வந்து நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உறுதியா அப்படி சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எப்போதுமே நாங்கள் தேர்தல்
கட்சி ஆரம்பித்து 3.5 மாதத்திலே நாங்கள் தேர்தலை சந்தித்த கட்சி. ஏன்னா கட்டமைப்புகள் வந்து அப்போ தான் நாங்கள் முறைப்படுத்திட்டு இருக்கும்போதே தேர்தலை சந்திக்கணும்னு நினச்சோம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் 6வது வருடம் முடிந்த 7வது வருடத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து களமிறங்குவோம். எந்த இடம் என்பதை வந்து தலைமை அறிவிக்கும். அதுக்கு தான் சரி அதிகபட்சமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கான ஆலோசனை போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் வந்து போட்டி போடாமல் அனுமானத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இல்லை அதான் நம்ம எல்லாமே கேட்கறதும் போது 10 பேர் சொன்னால் அது நம்பகத்தனமான ஒரு வார்த்தையாக தான் இருக்கும் எல்லாருமே. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறது, அதில் தான் நாங்கள் நிற்கிறதுக்கு ஆசைப்படுறோம். நாளைக்கு வந்து ரிசல்ட் வரும்போது தெரியும். ஏன்னா பொதுவாக ஊடகங்கள், பத்திரிகைகள், ஆய்வாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிற அனுமானங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இந்த கூட்டணி முதல் கூட்டணி வேணாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் கூட்டிகிட்டு வந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் நம்மளுடைய சேவையை தொடர வேண்டும்னால் ஒரு அரசு, ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதற்கு ஒரு பதவியோ அதுக்கு ஒரு பொறுப்பு தேவைப்படுகிறது. வெறும் ஒரு தனி மனிதருடைய முன்னேற்றமோ ஒரு கும்பலுடைய முன்னேற்றமோ ஒண்ணுமே செய்ய முடியாது. அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதுக்கு நமக்கு ஒரு பொறுப்புக்கு போகணும்னா சில இடங்களில் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது சரியா தப்பாங்கிற ஆய்வுல தான் நாங்க இப்ப இறங்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு 2 நாளில் அதுக்கான தீர்வு வரும். நன்றி.